வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கேபி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா காடை பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா அப்ப கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த காடை பிரியாணியை ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோல குக்கர்ல எப்படி பிரியாணி குழையாம செய்யறதுன்ற டீட்டெயிலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் எஸ்கேபி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 600 கிராம் காடைக்கறி, 1-4 பச்சை மிளகாய், 1 சின்ன கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா, அப்புறம் 1 பெரிய வெங்காயம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 இன்ச் அளவு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் 1/2 லெமன், 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், 1 600 கிராம் அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 500 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 1 5-6 சின்ன துண்டு தேங்காய், 1 இன்ச் பட்டை, 5 ஏலக்காய், 1 நட்சத்திர பூ, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 5 கிராம்பு, அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 நட்சத்திர பூ, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் முந்திரி பருப்பு 10-15 முந்திரி பழம் அதே மாதிரி, அப்புறம் நெய். காடையை வச்சு எந்த சமையல் பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய சதை பகுதியில் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பு காரம் ஏறும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த காடையை மஞ்சத்தூள் போட்டு நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். அளவுக்கு பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து 1/3 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த கரா மசால் பட்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொறிஞ்சிட்டு உப்பு முந்திரி பழம் போட்டுக்கலாம். மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்பதான் எண்ணெயில போடையில மேலே தெரிச்சு விடாம இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை எல்லாத்தையுமே இதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை இதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதோட சேர்த்து போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு வதக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருந்த காடைக்குருவியும் இதோட சேர்த்து போட்டு 4 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்குவோம். நல்லா கிண்டி விட்டு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொடி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த காடைக்குருவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா காடைக்குருவி மட்டும் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். காடைக்குருவி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் கரம் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 விசில் வச்சு வச்சிருந்தேன், ஏர் ரிலீஃப் ஆகிடுது. நம்ம இப்போ குக்கரை திறக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு காடைக்குருவி வெந்திருக்கு. நம்ம இப்போ இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து 1 பங்கு அப்படின்னா 2 பங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம காடை அவிய வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருந்தேன் ஏற்கனவே.
இப்போ ஒரு பங்கு தண்ணி ஊத்திக்கலாம் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் விசில் போட்டு மூடி வச்சிரலாம் மூணு விசில் வந்துச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிரலாம் मूणु विशल वे रिलीफ आम प्रयाणी एपी वन पाकल प्रयाणी ना सूपर वन इे पात्र मतलब रेंड स्पून नेय सेत्तुक्कलाम नम्म इप्पो काडकुरी वंदु हीटुंगनाल नल्ल एण्णे नेय इंद मारि सेत्तुक्कट्टोम अप्पडिना रोम्ब नल्ला इरुक्कुम इदुक्कु पारुंग काड वंदु नल्ला वेंदिडुदु बिरियाणी सूपर काड बिरियाणियुम काड ग्रेवियुम सूपरा इरुक्कु नींगळुम इदे मारि सेंजु साप्पिट्टु पार्त्तुट्टु एंगळुक्कु कमेंट पण्णुंग உங்களுக்கு இந்த காடை பிரியாணி பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவே மருந்து ஆரோக்கியமே செல்வம் நன்றி வணக்கம்